தமிழ்த்தி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்னையில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே சென்னையில் வந்து பல சிறப்பான திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்திட்டு வர்றாங்க. அந்த வகையில் வந்து சென்னையை வந்து சிங்கார சென்னையாக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. சென்னையை வந்து சிங்கப்பூருக்கு இணையாக அழகான ஒரு நகராக உருவாக்கணுங்கிறது ஸ்டாலின் அவருடைய கனவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்காக சென்னையில் வந்து நிறைய சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து சாலைகள் மட்டும் இல்லாமல் சிறப்பான பல இடங்களை வந்து உருவாக்குறதுக்கு அவர் வந்து திட்டமிட்டிருக்காரு. அதற்கான ஆலோசனை நடத்த சொல்லி அதிகாரிகளுக்கு வந்து உத்தரவிட்டிருக்காருன்னு சொல்லப்படுது. உதாரணமா சென்னை போன்ற இடங்கள் மட்டும் இல்லாம உலகத்துல உள்ள ஒவ்வொரு நாடுகள்லயும் ஏதாவது ஒரு நினைவு சின்னங்கள் வந்து அந்த நாட்டுடைய அடையாளமா கருதப்படும். உதாரணமாக துபாயில வந்து பூர்ஜ் கலிபாங்கிற ஒரு கட்டடத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு இடங்கள் வந்து அந்த நாட்டுடைய அடையாளமா வழங்கிட்டு இருக்கு. அந்த வகையில சென்னையிலேயே ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு மு க ஸ்டாலின் அவர்கள் விரும்புறாருன்னு சொல்லப்படுது. அதற்கான ஆலோசனை கூட்டம் தான் சிங்கார சென்னை 2.0 திட்டம் குறித்த ஆலோசனை கூட்டமா சென்னை மாநகராட்சி ஆணையர் சுகன்தீப் சிங் பேடி தலைமையில ரிப்பன் மாளிகையில நடந்திருக்கு. இந்த ஆய்வு கூட்டத்துல முதற்கட்டமா சுகாதாரம், உள்கட்டமைப்பு, பொழுதுபோக்கு உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழே 25 திட்டங்கள் வருகிற 2 ஆண்டுகளுக்குள்ள முடிக்கப்படுற வகையில மக்களுக்கு பயன் தரும் வகையிலையும் சிங்கார சென்னை 2.0 மாநகராட்சி உருவாக்க திட்டமிட்டு வர்றதா சொல்லப்படுது. சமூகம் சார்ந்த கூடங்கள், கால்நடை பூங்காக்கள், பூங்காக்களில் உடல் நலம் மற்றும் மனநலத்தை மேம்படுத்தும் வகையிலான திட்டங்கள் உருவாக்குறது, அதே போல கல்வி சார்ந்த ஸ்மார்ட் வகுப்புகளை உருவாக்குறது, மாணவர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்தும் திட்டங்களை வகுக்கிறது, மருத்துவ சார்ந்த ஆரோக்கியமான மனநலம் பேணுதல் உள்ளிட்ட பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவது ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதா சொல்றாங்க. மேலும் சென்னை மெரினா கடற்கரையில் வைக்கப்பட்டிருக்கிற நம்ம சென்னை போன்று சென்னைக்கு புதிய அடையாளங்களை உருவாக்குறது மற்றும் பழமையான கட்டிடங்களை பாதுகாத்து அதை வந்து புதுமையாக்குறது, இது போன்ற நிறைய திட்டங்களை வந்து சென்னை 2.0 திட்டத்தில் வந்து ஆலோசிக்கப்பட்டதா சொல்றாங்க. இந்த முதல் ஆலோசனை கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி ஆணையர் சுகன்தீப் சிங் பேடி மற்றும் உதவி ஆணையர்கள், கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளோட உயர் அதிகாரிகள் கலந்துகிட்டு இருக்காங்க. ஆக ஸ்டாலின் அவருடைய விருப்பம் எதுவா இருக்குன்னா சென்னையை வந்து மிக அழகுபடுத்துறது, மற்ற வெளிநாட்டு பயணிகள் வந்தா கூட சென்னையை பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு சிறப்பு செய்யறது. அது மட்டும் இல்லாம சென்னையில நிரந்தரமான மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அடையாள சின்னங்களை உருவாக்குறது, இப்படி பல கனவு திட்டங்களை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்கிறாரு. அதை எந்த வகையில நிறைவேற்றலாம்னு சொல்லி அதிகாரிகள்ட்ட வந்து ஆலோசனை பெற்று வர்றாங்க. ஆக ஸ்டாலினருடைய ஆட்சி காலத்துல சென்னை வந்து ஒரு சிறந்த நகரமாக சிங்கப்பூருக்கு நிகராக உருவாகும் சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அதே போல தலைநகரம் சென்னையை மட்டுமல்லாம தமிழ்நாட்டில் உள்ள பல நகரங்களில் வந்து அதாவது அரசு அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல சிறப்புகள் செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த சிறப்புகளுக்கு சிறப்பு சேர்க்கிற வகையில பல சிறப்பு திட்டங்களை அவர் செய்வார் ஸ்டாலின் சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அவருடைய இந்த முயற்சிக்கு அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் நிச்சயம் ஒத்துழைப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசப்படுது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த தமிழ் ட்ரீட் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர நம்ம தமிழ் ட்ரீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி.